வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் காயத்ரி சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பா மகள். அப்பா மகளோட உறவு ஒரு புனிதமான உறவு. அவங்களோடது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு அதுக்கும் மேலே. எப்போவுமே அப்பா வந்து மகளுக்கோட ஹீரோ தான். அப்பா முதல் ஹீரோ, அப்பா தான் என்னோட ஹீரோ. என்னோட அப்பா தான் யார் கேட்டாலும் எங்கள் அப்பாவை தான் நான் ஹீரோன்னு சொல்லுவேன். அவரோட டீச்சிங் ஸ்டைல் செம்மையாக இருக்கும். அவர் எதுவுமே உன்னாலும் முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ஏதாவது உள்ளுக்குள்ளே பயந்தேன்னா நான் ரொம்ப பயப்படுவேன் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு. அவர் என்ன உன்னால் முடியும் செய்ய அப்படின்னு சொல்லுவார். அது எங்கள் அப்பா வந்து நான் காலேஜ் போனாலும் அது வந்து காதில் விழுந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சொல்கிறது உன்னால் முடியும் பண்ணு அப்படின்றது வந்து எனக்கு அது ஒழிச்சிட்டே இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரியலனாலும் அதை ட்ரை பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல, அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் போய் ட்ரை பண்ணுவேன். கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரைட்டிங் காம்படிஷன், எந்த காம்படிஷனாலும் போய் ட்ரை பண்ணுவேன். அது எனக்கு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து பேச ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப அப்படியே ஷிவரிங்காக இருக்கும். யாராவது ஆடியன்ஸ் முன்னாடி பேசணும்னா ரொம்ப ஷிவரிங்காக இருக்கும். ஸோ நிறையா செமினார்ஸ்லாம் எடுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், அப்பா கிட்டே சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் செமினார் எடுக்கணும்னு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் எனக்கும் ஆசையாக இருக்குது செமினார் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அப்பா சொல்லுவார், உனக்கு எதிரில் இருக்கவங்க எல்லாருமே பொம்மைங்களாம் நினச்சிக்கோ, அவங்க எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சேனா நீ கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன், அப்போ உனக்கு ஒரு பயம் இருக்காது, நீ ஏதோ ஒரு விஷயத்த தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குற. ஸோ அப்போ நீ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசணும் ஒருத்தருக்கு தெரியல, அப்போ நீ அதை வந்து டெலிவரி பண்ண போகிற, அப்போது அவங்களுக்கு நீ எவ்வளோ அழகாக புரிய வைக்கணும் அப்படின்னு நீ யோசிச்சேன்னா உனக்கு அந்த பயம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு வார்த்தை. அப்பா ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க எனக்கு. அவர் பாட்டுக்கு வருவார், அவரோட ஜாபு. அதே மாதிரி நைட் ஆனால் அவர் வந்து ஒரு பேப்பரில் எழுதுவார், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எழுதுவார். ஸோ அவரோட வேலையை தான் அவர் பார்ப்பார், என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துக்குவார். அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவேன். அண்டு எனக்கு ஏதாவது பீசஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுத்தா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. என்னோடய அம்மாவும் நல்லா அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனால் என்னோடய அப்பா சொல்கிற அட்வைஸஸ் வந்து அதாவது ரிமார்க்கபிளாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அம்மா எப்போவுமே நம்ம சைடில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்பாவோட வேலை வந்து அவுட் சைடுன்றதுனால கண்டிப்பாக நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். ஆனால் அவரோட சொல்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு கண்டிப்பாக உதவியாக தான் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னோடய அப்பா சொல்வார், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நடக்கணும் அப்படி நீ பயப்படுற அப்படின்னு நினச்சினா கண்ணை மூடிக்கிட்டு அது வந்து உனக்கு வின் பண்ணுற மாதிரி நினைக்கணும். நான் கூட ஒரு பால் பேட்மிண்டன் மேட்ச் எனக்கு நடந்தது, அதில் கூட நாங்கள் தோக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அப்போ நான் கண்ணை மூடிட்டு வின் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் எங்கள் அப்பா சொன்னது தான். அது அப்படியே நான் ட்ரீம் பண்ணேன், அது நிஜமாகவே நடந்தது. நான் அந்த மேட்சை வந்து தோக்குற மாதிரி இருந்த மேட்சை வின் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ப்ரைஸ் வாங்கினோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய அப்பாவோட வார்த்தை. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னா பயப்படாதீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு நம்புங்க. அண்டு ஏதாவது ஒரு டார்கெட் கோல் நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அதை நீங்கள் வின் பண்ணுற மாதிரி முதல்லையே கற்பனையில் கொண்டு வாங்க, அது உண்மையாகவே நடக்கும். அண்டு யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, பேசுகிறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால அது நீங்கள் சந்தோஷப்பட தான் வேணும். அண்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்கள, அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அண்டு அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஐ எம் காயத்ரி சுரேஷ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.